அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் தங்களுடைய கட்சி அந்த மாநிலத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புவார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள், மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும் என்று சொன்னது அவருடைய கட்சி கொண்டர்களுக்கு ஊக்குவிப்பதற்காக கூறியிருக்கிறார். அதை பற்றி நாங்கள் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அது மட்டுமல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் கூட குஜராத் மாநிலத்தில் சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். இது போன்ற பல உதாரணங்கள் இருக்கின்றன. அந்தந்த அரசியல் கட்சியும் அவருடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புவார்கள். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னதிலே எந்தவித தவறும் இல்லை. கட்சி சார்பில் போட முடியாது, இது நானும் போட முடியாது. அது வந்து பொதுநல வழக்கு போடலாம், பொதுநல வழக்கு. அதாவது உங்களுக்கு கடந்த காலங்களில் நாங்கள் எங்கள் பீரியடில் தான் வந்து அங்கே கல் போட்டிருந்தோம். அந்த பிள்ளைச்சாவடி பகுதியில் கல் போட்டிருந்தது. மீதி இடம் போட வேண்டியது இந்த கனகு செட்டி குளம் காலாப்பட்டுக்கு போடுறதுக்கு நடவடிக்கை எடுத்தோம். அதே போல் குறிச்சிக்குப்பம் பகுதியில் போடுறதுக்கு நடவடிக்கை எடுத்தோம். 16 கோடி ரூபா ஒதுக்கணும். அதை கிரீன் ட்ரிபியூனலுக்கு போய் ஆர்டர் வாங்கி அதை நிறுத்திட்டாங்க. ஆனால் பக்கத்தில் உள்ள பொம்மையார் பாளையத்தில் போட்டிருக்கு. இது சம்மந்தமாக இந்த அரசு நடவடிக்கை எடுத்து போடுறதுக்கு உத்தரவு வாங்கணும். ஸ்டாலின் சொன்னதுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒப்பிட்டு பேசினீங்க, அது மாதிரி புதுவையில் வர முடியாதுன்னு. நான் அப்படி சொல்லியே, எல்லா கட்சிக்கும் உண்டுன்னு சொன்னேன். மோடி கொடுத்தா இமாச்சல பிரதேசத்தில் ஆட்சிக்கு வருவோம்னு சொன்னார். மறுபடியும் வர முடிஞ்சதா? ஏன் சார், அதாவது ஒவ்வொரு கட்சி தலைவரும் சொல்லுவாங்கன்னு சொன்னேன் நான். நீங்கள் அதிலே உள்ள அர்த்தம் பார்க்குறீங்க. நான் சொல்கிறது வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கட்சி அந்த மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் என்று தான் கூறுவார். என் கட்சி தோற்றுரும் நான் சொல்லுவாங்க நடக்காது. அது மாதிரி நான் சொல்லலையே. கூட்டணி தொடரும். தமிழகத்தில் என்ன கூட்டணி இதோ அந்த கூட்டணி இங்கே இருக்கும். அதாவது உங்களுக்கு சாலை அமைக்கிறது மட்டும் இல்லை, இந்த இந்த புதுச்சேரி மாநிலத்தில் திரு என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் எல்லா துறையிலும் ஊழல். இப்போ இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து இன்னொரு இமாலய ஊழல். அதாவது பட்டியல் எடுத்துன்னுக்குறான், ஒன்று ஒன்றா பட்டியல் எடுத்துன்னுக்குறான். முதல்ல வந்து 6 மதுபான கடைகள் கொடுத்ததில் ஊழல், ரெண்டாவது 900 கோடி குப்பை வாரத்தில் ஊழல், மூணாவது கலால் துறையில் மதுக்கடைகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கு ஒவ்வொரு மதுக்கடைக்கும் 10 லட்சம் ரூபா ஊழல், நாலாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல, அதாவது ஒன்றும் இல்லை, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒட்டுமொத்த ஊழல். நாங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எந்தெந்த திட்டங்களை கொண்டு வந்தோமோ அந்த திட்டத்தில் தான் காசு அடிக்கிறாங்க. இப்போ அவங்க கிரண்பேடி எம்ஆர் எந்தெந்த திட்டத்தை நிறுத்திச்சோ அதில் வந்து, அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இருக்குது பாருங்கள், அதில் எல்லாமே வந்து ஊழல். குறிப்பாக முதலமைச்சர் அலுவலகத்தில் 4 பேர் இருக்கிறாங்க சார் புரோக்கர். அந்த 4 புரோக்கர் தான் வந்து கோப்புகளை எடுத்துன்னு போகிறாங்க கையெழுத்து வாங்கிறதுக்கு முதலமைச்சர்கிட்ட. அதில் வந்து ஒரு புரோக்கர் எனக்கு செய்தி வருது, அதுக்கான தகவல் கலெக்ட் பண்ணிருக்கிறார். அவர் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து ஒரு புரோக்கருக்கு இருக்குது. அது அந்த சொத்து எடுத்துக்கிட்டு வர நான் அதுக்காக வந்து ஆதாரமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தொழிற்சாலை வேறு நடத்துகிறாரு அந்த புரோக்கர். முதலமைச்சர் அலுவலகத்தில் பணிபுரிகிற, அதாவது அலுவலகத்தையே இருப்பார். அவர் தான் கோப்பை கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கையெழுத்து வாங்குவார். இப்படி உன்ன மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. பேரை சொல்ல விரும்பலை, தேவைப்படும் போது பேரை சொல்லுவேன். அதனால் வந்து இது இந்த முதலமைச்சர் அலுவலகம் வந்து ஊழல் நிறைந்த அலுவலகமாக மாறிவிட்டது.